அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மர் அவுட்டிங், அதுக்கப்புறமா ரிக்வஸ்டட் ரெசிபி, இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பெரும்பாலான நேரங்களில் என்னோடய டெய்லி குக்கிங்க்காக வேண்டி நான் இந்த மாதிரி மீன் கொண்டு போகிறவங்கள்ட்ட தான் வாங்கி கொள்ளுவேன். ஸோ இன்றைக்கும் வந்து அது மாதிரி தான் அவங்க வந்து பெரிய கிளவலு ஃபிஷ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்டே வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வெட்டி வாங்கிக்கிட்டேன். இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இது. ஸோ அவங்களுக்காகவும் தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரியே நிறைய பேர் நிறைய ரிக்வஸ்டட் ரெசிபி வீடியோ வந்து கேட்குறீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாரோட கமெண்ட்டையுமே வந்து நோட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். இன்ஷால்லாம் இனி வர வீடியோக்களில் ஒவ்வொரு ரிக்வஸ்டட் ரெசிபியாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 கிலோ மீன் வாங்கியிருந்தேன். பட் வீட்டில் வந்து நாங்கள் 2 பேரும் மட்டுமன்றதுனால எங்களுக்கு இந்த 1/2 கிலோ மீனே வந்து அதிகம்தான். நான் வாங்கிக்கிற இந்த மீனை வந்து நான் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலான மெத்தடில் தான் சமைக்க போகிறேன். ஸோ வாங்க நாங்கள் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குச்சிக்காய் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியுமாயிருக்கும். இது வந்துட்டு பெல் பெப்பர் ஒரு ஸ்மால் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு எங்கள் ஒரு சைடில் நெய் மிரிஸ் அல்லது நெய் குச்சிக்காய் இந்த மாதிரி தான் சொல்லப்படுது. சிலவங்க வந்துட்டு இதுக்கு வேறு பேர் கூட சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஒரு சைடில் இதை எந்த மாதிரி சொல்கிறாங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பொதுவாகவே மண் சட்டியில் எந்த ஒரு கறி சமைச்சாலுமே அதோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். அதுவும் மீன் கறின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் சொல்ல தேவையே இல்லை. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். மீன் கறி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸுமே எடுத்தாச்சு. இன்னும் வந்து இதை ஒரு சட்டியில் சேர்த்துக்கொள்ளலாம். நான் எடுத்துக்கிற ஸ்பைசஸோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே கொடுத்துருப்பேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு கையால் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியுமே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இது கூட நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிக்கிற மீனை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிற மசாலாவோட மீன் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு மூடியால் மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்குமே மேரினேட் ஆக விட்டுருங்க. இருபது நிமிஷம் ஆன பிறகு இன்னொரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடாகினதுமே அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். இனி இதில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதி பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே 2 நெய் குச்சிக்காயை வந்து கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கொள்கிறேன். இந்த குச்சிக்காய் காரமாக இருந்ததுனால நான் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துட்டேன். சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்ட பிறகு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சிக்கிற மீன் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கொள்ளலாம். மீன் எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நாங்கள் மீன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சட்டியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையுமே இதில் சேர்த்து விட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடியால் மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே குக்காக விட்டுடலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டீமில் 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தும் சேர்த்துட்டு மீன் உடையாத மாதிரிக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் எங்களோட ட்ரெடிஷ்னலான சூரை மீன் கறி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் வந்து சூரை மீனை இந்த மாதிரி கறி செய்து பாருங்கள்.
அது என்ன டைப்பான சூரை மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ நான் சொல்லிக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இந்த சூரை மீன் கறியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைய நாளுக்குரிய எங்களோட சிம்பிளான லஞ்ச் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சுட்டு. ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்தே நுங்கு வெட்டி குடிக்கிறதுக்காக வேண்டி நானும் என்னோட ஹபியும் வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே வந்துட்டு ஹபியோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் மரத்தில் ஏறி நுங்கு பறிக்க போகிறாங்க. நாங்கள் வந்துட்டு சீசனுக்கு கிடைக்கிற எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே நாங்கள் வந்து அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றோம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் கூட அதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்போ போய் தீக்கிறோம். அது பிரச்சனை இல்ல, அவனு பக்கத்து அவன் அவன் மரத்துல பக்கத்துல போற மேக்ஸிமம் இப்போ நொங்கு சீசன் முடிய போதுன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இந்த சம்மருக்கு வந்து நொங்கு குடிக்கிறது வந்து அவ்வளவு நல்லது. ஸோ உங்கள் யாருக்காக சார் இது மாதிரியான சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. ஃபஸ்ட்டுக்கு ஒரு மரத்தில் வந்து நொங்கு பறித்து சாப்பிட்ருந்தோம், அது போதாதுன்னு சொல்லி இன்னொரு மரத்துக்கு கூட போய் நொங்கு பறித்து சாப்பிட்ருந்தோம். ஸோ எங்களோட இந்த நாள் வந்து இந்த மாதிரி தான் போயிருந்துச்சுது. ஸோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ விருதி வர பார்த்துட்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னமொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.